வணக்கம், வெல்கம் டு கிராமத்து குக்கர். நான் உங்கள் மயில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம காலிப்புலவர் குழம்பு வறுத்து அரைச்சி எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு காலிஃப்ளவர் பூ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ பாருங்கள், நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அறுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் தண்ணியில் கொதிச்சா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சு இப்போ எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ காலிஃப்ளவர் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கிறதுக்கு வெங்காயத்தை வணக்கிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் வணங்குறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலப்பட்டை எண்ணெய், ஒரிஜினல் கடலப்பட்டை எண்ணெய். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். நம்ம கூடவே பாருங்கள் ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கி வரும். சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வணங்கிருச்சு, இந்த அளவுக்கு வணக்கினோம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வணக்கிக்கலாம். கூடவே பாருங்கள் ஒரு 10 புதினா இலையும் ஒரு 10 கொத்தமல்லி இலையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ரெண்டையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்து மசாலாவோடு வணக்கி ஆட்டும் போது குழம்பு நல்லா சூப்பராக மனமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கூடவே ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வணங்கி வர வரைக்கும் வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா தண்ணியாட்ட வர வரைக்கும் வணங்கிக்கணும். இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், நான் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கசகசா 4-5 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், இதையும் சேர்த்து இதோடு வறுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காயும் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 3 ஸ்பூன் கறி மசாலா தூள் இதிலே சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் மிளகாயும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால நான் மிளகாய் போடலை. நீங்கள் தனியாக இருந்துச்சுன்னா மிளகாய் 4 சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம மசாலா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா. இப்போ வந்து குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொறிட்டோம். 1 3 கொத்து கருவேப்பிலை உரி வச்சுருக்கிறேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி அறுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு.
இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி மாதிரி வணக்கிக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு பருத்து பருத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பருத்து பருத்தி வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா காலிஃப்ளவரில் படும்படி பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்து காலிஃப்ளவரை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த மசாலாவோட எசன்ஸ் நல்லா இறங்கும் காலிஃப்ளவரில். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, மசாலா நல்லா இறங்கி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஜார்லேயே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கலந்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி இதே போதுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். தண்ணி போதுன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னா நான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். நீங்கள் ஊற்றுற தண்ணியே போதும்னா நீங்கள் அதே அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே காலிஃப்ளவரில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம், அதனால் கணக்காக போட்டுக்கோங்க. பத்தலைனா கூட மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த குழம்பு நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். குழம்பு இடையில பொங்கி ஊற்றிடும், கொஞ்சம் மூடி எடுத்து பாருங்கள் அப்பப்போ. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் உப்பு போதுமா பத்தலையான்றத பார்த்துக்கோங்க நீங்கள். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மிலே வைக்கலாம். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழம்பு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே கம்மி பண்ணி விட்டோம் பாருங்கள். அடுப்பை சிம்மிலே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும், நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம் பாருங்கள். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு உரமெல்லாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், அரை மணி நேரத்துலேயே காலிஃப்ளவர் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.